வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரபல பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் மரணம், கண்ணீரில் கிரிக்கெட் உலகம், அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது கடந்த 1964 ஆண்டு முதல் 1967 ஆண்டு வரையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்காக விளையாடியவர் தான் பில்லி இப்துல்லா. பாகிஸ்தான் அணிக்காக 4 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 253 ரன்களையும் எடுத்தியிருக்காரு. மேலும் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்காரு. தனது அறிமுக போட்டிகளையே சதம் விளாசி சாதனை படைத்த இவர் முதன் முதலாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமாகி இருக்காரு. இந்த போட்டிகள் அறிமுகம் செய்யப்பட்ட வீரர்களில் இவரும் ஒருவர். அப்போது பாகிஸ்தான் அணிக்கு கேப்டனாக இருந்த ஹனீப் முகமதுவின் வற்புறுத்தலின் பேரில் இப்துல்லா அணியிலும் சேர்க்கப்பட்டார். இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 166 ரன்களை குவித்தார். அறிமுக போட்டியில் 249 ரன்கள் பார்ட்னர்ஷிப் குவிக்க முக்கிய காரணமாகவும் இருந்தார். இப்துல்லா மற்றும் மற்றொரு அறிமுக வீரர் அப்துல் காதிர் இருவரும் இணைந்து 249 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து குவித்தாங்க. இதற்கு முன்னதாக அமீர் சோஹேல் மற்றும் இஜால் அகமது இருவரும் எடுத்த ரன்களை அதிகபட்சமாக இருந்தது. இந்த சாதனையை அறிமுக வீரரான இப்துல்லா மற்றும் அப்துல் காதிர் இருவரும் முறியடித்து புதிய சாதனையை படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில்தான் பில்லி இப்துல்லா அவர்கள் வயது முதிர்வு காரணமாக தற்போது காலமாக இருக்காரு. இவருக்கு வயது 88. இவருக்கு கசிம் இப்துல்லா என்ற மகனும் இருக்காரு. இவரும் கிரிக்கெட் விளையாடியும் வாராரு. 31 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடிய இப்துல்லா அவர்கள் 19 லிஸ்டியே கேம்ஸ் விளையாடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமுக்கு நெருங்கிய உறவுக்காரர் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்